வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸே இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியம். ஸோ தமிழகத்தில் முதுகலை பட்டதாரியோடைய வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குறைவான கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருந்தால் கூட உங்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்ல இயலும். ஸோ பழைய வேகன்சிஸ் போஸ்ட் ஏர்லியர் வேகன்சிஸ் வந்து 2207, புதிய வேகன்சிஸ் 3237. ஸோ பழைய பேக்லாக் வேகன்சிஸ் 247, புதிய பேக்லாக் வேகன்சிஸ் 269. ஸோ ஒரு 20 வேகன்சிஸ் அதில், 21 வேகன்சிஸ் அதுலேயும், கரண்ட் வேகன்சிஸில் ஒரு 1030 வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் அவங்க பழைய பேக்லாக் வேகன்சிஸ். ஸோ புதிய பேக்லாக் வேகன்சிஸோடைய பட்டியல். ஸோ ஒரு ஃபைனலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, த நியூ போர்டு ஹேஸ் பீன் டிசைடட் டு 1030 அடிஷ்னல் வேகன்சிஸ் ஆஃப் 2021 மற்றும் 22 23 பேஸ்ட் ஆன் த ரிக்வஸ்ட் கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதர் யூசர் டிபார்ட்மெண்ட் வைஸாக இந்த வேகன்சிஸ் எல்லாமே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. புதிய பேக்லாக் வேகன்சிஸ் பார்த்துட்ருக்கீங்க, இது கம்யூனிட்டி வைஸாக. ஸோ இப்போ ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேகன்சிஸு தனித்தனியாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேகன்சிஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளவு கட் ஆஃப் ஏறும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, பழைய வேகன்சிஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பழைய வேகன்சிஸ் என்ன, புதிய வேகன்சிஸ் என்ன வந்திருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கட் ஆஃப் எவ்வளோ போகும் அப்படின்றத பற்றி தான் ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பழைய வேகன்சிஸ் 271, புதிய வேகன்சிஸ் 322. ஸோ கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண் 80லேருந்து அதிகபட்ச மதிப்பெண் 100 வரைக்கும் தான். ஸோ 120 ஒரு வேலை எக்ஸ்பெக்ட் பண்ணால் அப்படின்றது தான் மினிமம் கேரண்டி, போஸ்டிங்க்கு மினிமம் கேரண்டி. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 80 எடுத்தால் தமிழில் மினிமம் கேரண்டி உங்களுக்கு கிடைத்துவிடும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். பழைய வேகன்சிஸ் 192, புதிய வேகன்சிஸ் 312. ஸோ இதுலேயும் அந்த மினிமம் கேரண்டி, ஸோ மினிமமாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள், பிசி எம்பிசி ஓசி வந்தால் 75, எஸ்சி மற்றும் எஸ்சியை வந்தால் 60 to 65, 68 வரைக்கும் எடுத்துருக்கணும். ஸோ இந்த 75லேருந்து 85 இல்லைனா அதிகபட்சம் 100 வர்த்திகம், ஓகேங்களா. ஸோ அதுதான் அதிகபட்ச மதிப்பெண் கூட நம்ம சொல்லலாம். குறைந்தபட்ச மதிப்பெண்ணும் அதிகபட்ச மதிப்பெண்ணும் அதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து கணித டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். பழைய வேகன்சிஸ் 114, புதிய வேகன்சிஸ் 212. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச ஒரு மினிமம் கேரண்டி போஸ்டிங் போகிறதுக்கு ஒரு மினிமமான கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85. ஸோ இந்த ஆண்டோடைய மினிமம் கேரண்டி மதிப்பெண்கள், ஸோ 85 எடுத்திங்கன்னா போஸ்டிங் போக முடியும். அதிகபட்ச மதிப்பெண் 110 இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லாமல், பிஎஸ்டிஎம் அப்படி இருந்துச்சு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதிகபட்ச மதிப்பெண் 110. ஸோ அடுத்து ஃபிசிக்ஸ், பழைய வேகன்சிஸ் 97, புதிய வேகன்சிஸ் 143. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வரும், ஒரு மினிமம் கேரண்டி 85 தான். ஸோ அதுக்கு கீழே எடுத்தாங்களும் ஒரு சில கம்யூனிட்டிக்கு கண்டிப்பாக போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 110 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். 191 வேகன்சிஸு பழைய வேகன்சிஸு, புதிய வேகன்சிஸ் வந்து 199. ஸோ பெரிய அளவு மாற்றம்லாம் இல்லை, வெறும் 8 வேகன்சிஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் பேஸ் பண்ணிருக்காங்க. கொஷின் பேஸ் பண்ணி பார்த்தப்பையும் நமக்கு ஆன்சர் கீஸ் பார்த்தப்பையும் பார்த்த அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 80லேருந்து ஒரு 100 மதிப்பெண்களுக்குள்ளே இருக்கிறவங்க ஷூராக போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பாட்னியை நம்ம பார்க்கலாம். 92லேருந்து 137, ஒரு 40 வேகன்சிஸ், ஒரு 50 வேகன்சிஸ் பக்கம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 70 ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 100க்குள்ளே முடிஞ்சிடும், இவ்வளோதான். ஸோ அடுத்து ஜுவாலஜி பார்க்கலாம். 109லேருந்து 159 வரைக்கும் புதிய வேகன்சிஸ் பண்ணியிருக்காங்க. 109 பழைய வேகன்சிஸு, புதிய வேகன்சிஸ் வந்து 159. ஸோ கட் ஆஃப் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி எஸ்சி மற்றும் எஸ்சிஏக்கு அந்த 65, மீதி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 75, பிசி எம்பிசி ஓசி அந்த. ஸோ 65லேருந்து 95 உள்ளார.
அடுத்து காமர்ஸ் பார்க்கலாம். காமர்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகபட்ச வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 313லேருந்து 560. ஸோ 66லேருந்து 90 வரத்துக்கு இருக்கிறவங்க நிச்சயமாக போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ 115லேருந்து பழைய வேகன்சிஸ், புதிய வேகன்சிஸ் 121. ஸோ 66லேருந்து 85 எடுத்துகிறவங்க கண்டிப்பாக போஸ்டிங் போக முடியும். அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். 289 பழைய வேகன்சிஸ், புதிய வேகன்சிஸ் 341, 50 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குறைந்தபட்சம் 66லேருந்து 90க்குள்ளே போஸ்டிங் கண்டிப்பாக போயிட முடியும். ஸோ அடுத்து பிசிக்கல் எஜுகேஷன் பெருசாக வேகன்சிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், 39லேருந்து 52, ஒரு 20 வேகன்சிஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி மாத் பெண்கள் போயிருந்தாவே உங்களால் போஸ்டிங் பார்க்க முடியும், 69லேருந்து 92. அடுத்து ஜியாகிரபி ஒரு 6 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் காமன் தான், 70 to 90. அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸோ 14க்கு 14 அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுவும் அதுவே காமன் கட் ஆஃப் தான் வரும். ஸோ அடுத்து பயோகெமிஸ்ட்ரி 1 தான் அப்படியே தான் இருக்குது. ஹோம் சயின்ஸ் அதே வேகன்சிஸ் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே வேகன்சிஸ் தான், இந்தியன் கல்ச்சர் அதே வேகன்சிஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் கட் கேரண்டி வந்து இவங்க எல்லாத்துக்குமே ஒரு 70லேருந்து 80க்குள்ளே எடுத்தாலே மினிமம் கேரண்டி போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ வந்து இப்போ கரண்ட் சினாரியோவில் மாற்றப்பட்ட வேகன்சிஸோடைய புதிய பட்டியலை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்க பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி தம்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.